off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ரோஹித் என்னப்பா கேப்டன்ஷிப் பண்ற, அதாவது இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு ரோஹித்தை எக்ஸ்போஸ் பண்றதே ஒரு வேலையா போயிடுச்சு. ஆக்சுவலா இந்த சீரீஸ்ல அந்த அளவுக்கு தான் எக்ஸ்போஸ் ஆனரிசி. நம்ம ஒரு விஷயம் உண்மையை ஒத்துக்கணும், எனக்கும் ரோஹித் பிடிக்கும், டாக்ஸிக் ஃபேன்ஸா இருக்க போறது இல்லை. ஒரு விஷயம் ஃபெயிலியர்னா ஃபெயிலியர் தான், அதை சொல்லிதான் ஆகணும். அண்ட் இன்னைக்கு ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ஃபெயிலியரா இருந்ததோ அதே தான் இந்த டெஸ்ட் மேட்ச்லயும். அவரோட ஃபீல்ட் செட்டிங்ஸா இருக்கட்டும், போலிங் சேஞ்சஸ் அங்கதாங்க பிளண்டரே ஆக்சுவலா. ஏன்னா பென் டக்கெட் லாஸ்டா ஒரு ஃபியூ இன்னிங்ஸா வந்து பாத்தீங்கன்னா 50 கூட போடல, ஒரு 7 இன்னிங்ஸா 50 கூட போடல. அண்ட் அவர் வந்து ஆஃப் ஸ்பின்னர், கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவார். கண்டிப்பா அஸ்வினை நீங்க முன்னாடியே கொண்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆவார். ஆனா எஸ், இந்தியா ஒரு பக்கம் 445 ஆல் அவுட், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பக்கம் இப்ப இங்கிலாந்து 207 அடிச்சிட்டாங்க 35 ஓவர்ல, ட்ரையல் பை 238 தான். அண்ட் பென் டக்கெட் ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் 133, அதுல எந்த பேச்சுமே இல்லைங்க, அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் முதல்ல நான் கண்டிப்பா இந்தியாவோட டாக்டிக்ஸ், எஸ்பெஷலி ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டனா என்ன பிளண்டர் பண்ணாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் இந்த 35 ஓவர்ஸ்ல. ஏன்னா அவரோட ஃபீல்ட் செட்டிங்ஸா இருக்கட்டும், அதை விட முக்கியமா போலிங் சேஞ்சஸ். எப்பா டக்கெட் தான் ஆஃப் ஸ்பின் திணறாருன்னு தெரியல, அஸ்வினை கொண்டு வர வேண்டியது என்ன, எதுக்கு நியூ பால்ல குல்தீப் யாதவ போட விடுற? குல்தீப் யாதவ் ரிஸ்ட் ஸ்பின்னர், ரிஸ்ட் ஸ்பின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல கிரிப்பே இருக்காது. அண்ட் அதை யூஸ் பண்ணி தான் பென் டக்கெட் வந்து மடக்கி மடக்கி மிட்விக்கெட்ல அடிக்கிறாரு. ஏன்னா கிரிப்பு கிடைக்காது, ஏன்னா பிச்சு ஃபிளாட் பிச்சு, கொஞ்சம் ஸ்லோ பிச்சு. நீ வந்து குல்தீப் யாதவ் நியூ பால்ல கொடுத்தா ஈஸியா தானே அடிப்பாங்க. என்ன ஐடியால ஆக்சுவலா ரோஹித் அதை பண்ணாருன்னு தெரியல. அஸ்வின் வச்சுக்கிட்டு அஸ்வின் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா பென் டக்கெட் 55 ரன் நாட் அவுட், அதாவது செட் ஆகிருக்கிறாரு. சரியான பிளண்டர். சரி ஓகே, ஜடேஜா எத்தனுவாப்பா எத்தனுவாப்பானா, ஜடேஜா எத்தனையே வர மாட்டேங்கிறாரு. ஏ லெப்ட் ஹேண்ட் ரன்னா ஜடேஜா வரக்கூடாதா? ஒண்ணுமே புரியலங்க டாக்டிக்ஸ் எனக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா வரும்போது 30 எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் 25 ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜடேஜா வரும்போது. அதெல்லாம் அன்பிலீவபிள்ங்க, அதெல்லாம் சத்தியமா. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத பிக்சர் நீ பும்ரா நம்பியே எதுவுமே வேலைக்கு ஆகாது. பும்ரா அண்ட் சிராஜ் இனிஷியல் 7-8 ஓவர்ஸ் ரோஹித் சர்மா கொடுத்தது ஓகேங்க, தட்ஸ் ஃபைன். அப்போ கூட சிராஜும் ஒரு பக்கம் லீக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 3 ஓவர்ல கட் பண்ணிட்டு அஸ்வினை கொண்டு வரத விட்டுட்டு என்னங்க. அஸ்வின் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிராலி விக்கெட் எடுத்தாரு. அண்ட் எஸ், ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ரவிச்சந்திரன் அஸ்வின், அவர் 500 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ வெல்கம் டு த 500 விக்கெட்ஸ் கிளப்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் அதாவது அஸ்வின் ரெக்கார்ட்ஸை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய இருக்குங்க. அதுவும் சப்கான்டினென்ட்ல அஸ்வினை வந்து அசிச்சிக்கவே முடியாது. இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த ஒரு விக்கெட்டையும் எடுத்தாரு ஸ்டார்டிங் விக்கெட்ல. இல்லைன்னா இந்தியாவோட நிலைமை ரொம்பவே ஒஸ்டா இருக்கும், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ், அதை பத்தி நம்ம பேசலாம். ஸோ ரோஹித்தோட கேப்டன்ஷிப்பை பத்தி பேசி முடிச்சிடலாம். ஸோ இந்த போலிங் சேஞ்சஸ் ஒரு பிளண்டர். செகண்டு பென் டக்கெட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கேம் என்ன, ஆஃப் சைட்ல கட்டு விளையாடுறது தான் அவரோட மெயின் கேமு. ஸோ ஒன்னு நீ ஏற்கனவே ஒரு கேம் பிளான் பண்ணிட்டு வரணும். ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஆட்ட இதே பென் ஸ்டோக்ஸ் பாருங்க, இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு ஒருத்தனுக்கும் ஒரு ஸ்கெட்ச் வச்சிருக்காரு. இது இப்படி ஆடுவான், இவன் எப்படி ஆடுவான், இப்படி ஆடுவோம். நியூ பிளேயர்ஸ்க்கு மட்டும் அவருக்கு ஐடியா இல்லை, இது தடவை பார்த்துட்டாரு. மேபி செகண்ட் இன்னிங்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் இதே இந்தியா என்ன டாக்டிக்ஸ் கொண்டு வராங்க புரியவே இல்லை. இன்னைக்கு டக்கெட் விக்கெட்டை மட்டும் எடுத்திருந்தா பெருசா ஒண்ணுமே எஃபெக்ட் இருந்திருக்காதுங்க. இன்னைக்கு டக்கெட் மட்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. 207 பாத்தீங்கன்னா அவர் தான் 133 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஆங்கிள் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாவே வந்து ரோஹித்தோட போலிங் சேஞ்சஸ் அண்ட் ஃபீல்ட் செட்டப் பாயிண்ட்ல அடிக்கிறான்னு தெரியும். ஏதாவது ஒரு அதுக்கு எப்ப திரும்ப அவர் அக்ரெசிவா ஃபீல்ட் செட் பண்ண ஆரம்பிச்சாரு, அதாவது பவுன்சர் டாக்டிக் எல்லாம் போட்டு ஒரு வழியா பும்ரா வந்துச்சு, சாரி சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓலி போப்ப வந்து எல்பிடபிள்யூ எடுத்தாரு. நல்ல குட் ரிவ்யூ அது, அந்த ஒரு விஷயம் தான் இந்தியாவுக்கு பாசிட்டிவா. அந்த ஒரு சின்ன பீரியட்ல தான் ரோஹித் வந்து பாத்தீங்கன்னா எப்போ 170 ரன் போயிடுச்சு, அப்புறம் தான் யோசிக்கிறார் ஓகே இப்பயாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் ரன்ஸ்ல, ஏதாவது ஒரு வழியில விக்கெட் எடுக்கணும்னு சொல்லி பவுன்சர் டாக்டிக் போட்டு ஏதோ பண்ணாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல, பட் டக்குன்னு ஒரு இன்கமிங் பால் போட்டதுல போப் எல்பிடபிள்யூ மாடினாரு. ஸோ அந்த வகையில் அது ஒரு வேணா மேட்டர் கிளிக் ஆயிருக்கலாம், ஆனா அது அதுவும் டூ லேட். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பென் டக்கெட்க்கு வந்து இது செட் பண்றாரு, எது ஒரு ஷார்ட்டான ஒரு பாயிண்ட் ஒன்னு செட் பண்ணி இத முன்னாடியே பண்ணிருக்கலாம் தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரன் வாரி 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 குத்துன்னு இருக்காங்க போலர்ஸும், புரியுதா உங்களுக்கு? கண்ட்ரோல்டா போட்டது எனக்கு தெரிஞ்சு ரவிச்சந்திரன் அஸ்வின். எஸ் பும்ராவும் நல்லா போட்டாரு, பட் ஸ்டில் அவங்க அட்டாக் பண்ணதா செய்வார். பும்ரா விக்கெட்டுக்கு போவார், ஏன்னா அந்த பக்கம் விக்கெட்ஸே எடுக்கலாம், பும்ரா விக்கெட்ஸ் எடுக்க போகும்போது ரன்ஸ் போகதான் செய்வார். சிராஜ் அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு, இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஓவர் ஆக்சுவலா சூப்பரா போட்டாரு, அதுக்கப்புறம் அவரும் எக்ஸ்பென்சிவ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு சிராஜ். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல அவரோட போலிங்ல ஒரு ஸ்பார்க்கே இல்லை. எஸ் கேப் டவுன்ல செமையா போட்டாரு, கண்டிஷன்ஸ் யூஸ் ஆச்சு. பட் அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீரீஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு சீரி ஒரு மேட்ச்ல பயங்கரமா போடுவாரு, அன்பிளேயபிளா ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரன்னை வாரி கொடுக்குறாரு. பட்டா பாகியம் விட்டா லேகியம்ன்ற மாதிரி தான் சிராஜோட போலிங் இருக்கு ஆக்சுவலி. அண்ட்
ஸ்பின்னர்ஸ் பொறுத்தவரைக்கும் அஸ்வின் நல்லா போட்டாரு. ஜடேஜாக்கு பெரிய ஸ்கோப்பே இல்லைன்னா நீங்க லாஸ்ட் எடுத்திருந்தீங்க. குல்தீப் உரி உரின்னு உரிச்சிட்டாங்க, ஏன்னா அவருக்கு கிரிப்பே இருக்காது நியூ பால்ல, பிச்சுலையும் பெருசா டேர்ன் கிடையாது. ஸோ ரோஹித்தோட டாக்டிக்கல் டிசிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். இட் ஹேப்பன்ஸ், இட் ஹேப்பன்ஸ், மேபி நாளைக்கு ரீஜெனரேட்டடா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஸோ நம்ம பிளண்டரா பிளண்டர் தான் சொல்ல முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பென் டெக்கெட்டை வந்து ஒரு 133 ஈஸியாக அடிக்க வச்சுது. ஏன்னா அவரை வேற மாதிரி ப்ரெஷர் போட்டிருக்கலாம், பட் அடி 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 அடிச்சு நேரு ஒன்னும் பண்ணாம அப்படியே ஸ்லிப்ல நின்னு இருக்காரு ரோஹித் சர்மா. என்ன பண்றதுன்னு தெரியும், என்ன நீ செட் பண்ற, உன்னோட ஏ ஃபீல்டு என்ன, ஏ ஃபீல்டுனா உன்னோட பெஸ்ட் ஃபீல்டு என்ன, அதை தான் நீ ஸ்பின்னர்ஸ்க்கு செட் பண்ணும். அவன் தூக்கி அடிக்கணும், 4 அடிக்கணும், 5 பால் அவுட் ஆகும். நீ என்ன பண்றனா அவன் அடிக்கிறானே சொல்லிட்டு அங்க ஃபீல்ட் செட் பண்ணிட்டு மற்ற இடத்துல கேப் விடுறதுனால அங்கேயும் ஈஸியா அவள் அடிட்டு இருக்காரு பென் டெக்கெட். சி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுவாங்க, 4 பால் 4 அடிக்கலாம், பட் திருப்பி விக்கெட் விட வாய்ப்புகள் இருக்கு. அங்கதான் ரவிச்சந்திர அஸ்வினை முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கணும். ஆப்வியஸ்லி பென் டெக்கெட் மைண்ட்ல என்ன இருக்கணும், நம்ம போனோடனே அஸ்வினை தான் ஃபேஸ் பண்ணுவோன்ற மைண்ட் செட்ல தான் வந்திருப்பாரு. பட் ஆனா அது என்ன சொல்லுவாங்க, தட்டுல சும்மா அப்படியே ஸ்வீட்டு பலகாரெல்லாம் போட்டு அப்படி சர்வ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி குல்தீப் யாதவ நியூ பால்ல எடுத்துட்டு வந்தாரு. ஆக்சுவலா ஒரு 7 தான் முடிஞ்சது, பால் நியூவா இருக்கு, அப்ப எடுத்துட்டு வந்தாரு ரோஹித் சர்மா. புடிச்சு மேஞ்சு மேஞ்சின் மேஞ்சிட்டாரு. ஆக்சுவலா பென் டெக்கெட் இப்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு, நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. க்ரூஷுவல் டே, ஹோப்ஃபுல்லி திருப்பி ரோஹித் சர்மா அஸ் கேப்டனா டாக்டிக்கல் டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலிங் சேஞ்சஸ் எல்லாமே யோசிச்சு பண்ணணும். சம்டைம்ஸ் சில கேப்டன்ஸ்க்கு இது ஆகும், பட் ரோஹித் ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆறாரு. வேற நம்ம வந்து இதை கம்பேர் பண்ண விரும்பல. இதே விராட் கோலி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபயர் டு ஃபயர், அதாவது அஸ்வின் தான் இன்னைக்குமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்தியாவில் விராட் கேப்டன்ஷிப்ல. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க, அதுவும் அட்லீஸ்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்போனன்ட் விளாடும் போது மேக்சிமம் 95% ஆஃப் டைம் விராட் கோலி கேப்டன்ஷிப்ல அஸ்வின் தான் நியூ பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருப்பான், அவனுக்கு இந்தியாவில் அஸ்வின் விளாட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதே ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணியிருக்கணும், பண்ணியிருக்கார் இதுக்கு முன்னாடி. பட் ஏன் இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆறாரு? எஸ் பேஸ் பால் தியரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்டையை சுத்துது அவருக்கு, புரியுது. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப போர் எக்ஸிகூஷன் ஆஸ் எ கேப்டனா பார்க்கலாம், நாளைக்கு எப்படி பண்ண போறாருன்னு பார்க்கலாம். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், இந்தியா 445 ஆல் அவுட். எஸ் ஒரு ஸ்டேஜ்ல வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவுட் ஆயிட்டார், அது நம்மளுக்கு தெரியும் அவுட் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு. பட் ஜடேஜா விக்கெட் தான் ரொம்ப குரூஷியலா இருந்தது, ஏன்னா அவரை நம்பி தான் நம்ம இருந்தோமே. அவர் ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிசல், ஜோ ரூட்டுக்கு விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா இன் ட்ரபிள். அங்கதான் த்ருவ் ஜூரல் அண்ட் அஸ்வினோட இம்பார்ட்டன்ஸ், 77 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அண்ட் த்ருவ் ஜூரல் டெபியூ மேட்ச்ல சூப்பரா விளாடினாருங்க. எஸ் அவருக்கு ரெண்டு லைஃப் இருந்தது, அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செஷன்ல தான். ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு 32 நாட் அவுட்ல இருந்தாரு, அப்போ பியூட்டிஃபுல்லா விளாடினாரு. தி வே அவர் ஆண்டர்சன் வுட் எல்லாம் கவுண்டர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ருவ் ஜூரல் கிட்ட ஒரு நல்ல டிஃபென்ஸ் இருக்கு, நல்ல ஒரு பேக் ஃபுட் பிளேயர் இருக்கு, அட் த சேம் டைம் பாலை லேட்டா விளாடுறாரு, ஒரு காம்பாக்ட் பிளேயர். டெஃபினட்டா இஸ் ஹேவிங் எ கிரேட் ஃபியூச்சர். சிக்ஸ் அடிக்கணும்னு நினைச்சாலும் அவர்கிட்ட அந்த பவர் கேம் இருக்கு. அண்ட் நிஜமாவே நல்லா விளாடுறாரு, ஸ்பின்னர்ஸையும் சரி அந்த ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி நல்லா விளாடுறாரு. அண்ட் டெஃபினட்டா அவரோட கீப்பிங் ஸ்கில்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னும் போக போக தான் அவரோட கீப்பிங் ஸ்கில்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஃபுல் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவரோட கீப்பிங் ஸ்கில்ஸை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும். பட் டெஃபினட்டா இஸ் ஹேவிங் எ கிரேட் ஃபியூச்சர். அவரோட பேட்டிங் அந்த ஸ்கில்லுக்கும் கேஎஸ் பரத் பேட்டிங் ஸ்கில்லுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றத ஒரே விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இஸ் அ வெரி குட் கீப்பர் அண்ட் குட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சுவலாக இந்தியாவுக்கு இப்போ கரண்ட்லி. ஏன்னா பண்ட்டு வந்துட்டார்னா ஆப்வியஸ்லி உள்ளே வந்துருவார். அப்பார்ட் ஃப்ரம் த்ருவ் ஜூரலுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்குன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. திஸ் இஸ் ஒன். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப குஷுவலாக இருந்தது. அப்புறம் அஸ்வின் திருப்பி அவரும் தூக்கி கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பும்ரா வந்து ஒரு யூஸ்ஃபுல் 25 ரன்ஸ் ஒரு கேமியோ விளாடுவார். ஸோ அதனால தான் இந்தியாவில் ஓரளவுக்கு 445 போக முடிஞ்சது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்தியாவுக்கு மினிமம் 450 வேணும்னு. ஸோ கிட்டத்தட்ட 445 அடிச்சிட்டாங்க, ஓகே டீசென்ட்கா. 33 for 3 445 கண்டிப்பாக நம்ம எடுத்துப்போம். புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே ஒரு சென்சிபிளாக நம்ம பேசணும். 33 for 3 445 தேங்க்யூ பாஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இந்த இங்கிலாந்து டீம் வச்சுக்கிட்டு எது ஸ்கோர் 10 பத்தான்னு தெரியலங்க. நம்ம 125 or 130 சேர்த்து நம்ம 445 அடிக்கிறத இவங்க அதே 445 60 அடிச்சு முடிச்சிருவாங்க போல இருக்கு. பட் ஒரு நல்ல விஷயம், ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த இங்கிலாந்து டீம்னால நான் ஏற்கனவே ப்ரிவியூல சொல்லியிருப்பேன். அதாவது என்னதான் நீங்க ரோடு கொடுங்களேன், ராஜ்கோட் பிச்சா இருக்கட்டும் இல்ல பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா லாகூர் பிச்சா இருக்கட்டும், எல்லாமே தார் ரோடு தான், பட் ரிசல்ட் கொண்டு வருவாங்க இங்கிலாந்து. ஒன்னு நான் வின் பண்றேன் இல்ல நீ வின் பண்ற, அந்த ஒரு கான்செப்ட் தான் அவங்களுக்கு. ஸோ ப்ராபப்ளி நாளைக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் டே, நல்லா சொல்ற கேட்டுக்கோங்க. நாளைக்கு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் எந்த டீம் வின் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு ஃபுல் டே இங்கிலாந்து விளாடினாங்கன்னா இந்தியாவுக்கு அதை முடிஞ்சிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 650 ரன் 700 ரன் அடிப்பாங்க. என்னதான் பிச்சு நல்லா இருந்தாலும் நீங்க பிஹைண்ட் 180 170 இருந்தீங்கன்னா என்ன ஆகும்,
அதே சேம் டைம் இந்தியா ஒரு கம்பேக் கொடுத்து நம்மளோட ஸ்கோருக்கு ஈக்குவலா அட்லீஸ்ட் இல்ல ஒரு 50 ரன் 60 ரன் லீடு அவங்க எடுத்து அப்போ இந்தியா இங்கிலாண்ட சுட்டிட்டாங்கன்னா கூட இந்தியா வில் பி ஆன் ஓரளவுக்கு சேஃபர் ஜோன்ல இருப்பாங்க. 50 ரன்ஸுக்கு மேல அவங்களை எக்ஸ்ட்ராவா லீடு அடிக்க விடக்கூடாது இங்கிலாண்ட. இல்ல நாளைக்கு இங்கிலாண்டு ஒரு மரண கொலாப்ஸ் ஆறாங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கிரேட் எஸ்கேப் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு நம்ம போலர்ஸும் நல்லா போடணும், கேப்டன்ஷிப்பும் நல்லா இருக்கணும். ஸோ எல்லாமே இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் டே 3 ஃபார் இந்தியா அண்ட் நியூட்ரல் ஃபேனா நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸைட்டிங் டே 3 அவைட்டிங் தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுவே இங்கிலாந்து வந்து இப்போ டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் எடுத்துட்டு போறத பார்க்கும்போது நிஜமா வேற லெவல்ல இருக்குங்க ஆக்சுவலா. அண்ட் உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்.